வணக்கம் நேயர்களே. காந்திய வாழ்க்கையில நிறைய செய்திகள் உள்ளடக்கியிருக்கு. அவருடைய வாழ்க்கையே செய்தி அப்படின்னு அதனாலதான் காந்தியடிகள் சொன்னார். அதனால அந்த காந்தியடிகளுடைய வாழ்க்கை மாத்திரம் இல்லை, அவருடைய சிந்தனையில முதன்மையானது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அவருடைய அந்த அணுகுமுறை. அந்த அணுகுமுறையில அவர் உலகத்துக்கே ஒரு புதுவிதமான ஒரு செய்தியை சொல்றார். அந்த செய்தி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ பொதுவாக நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னு சொன்னால், எப்படியாச்சும் ஜெயிச்சா போதும்னு நினைப்போம், எப்படியாச்சும் வெற்றி அடைஞ்சா போதும்னு நினைப்போம், எப்படியாச்சும் அந்த இலக்கை அடைஞ்சா போதும்னு நினைப்போம். இந்த எப்படியாச்சும் இலக்கை அடைஞ்சிடலாமா, இல்லை இப்படி போவோம், அது நிச்சயமாக நம்ம அந்த இலக்கில் கொண்டு போய் விடுவோம்னு முடிவு பண்ணுறதான். இதுதான் நாம் காந்தியடிகள்கிட்ட இருந்து கற்றுக்கிற வேண்டிய ஒரு பாடம். அவர் ரொம்ப அந்த விஷயத்தில் தெளிவாக இருக்கிறார். இலக்கு அப்படின்றது எவ்வளவுக்கு எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியமானது அப்படின்னு சொன்னால் அந்த இலக்குக்காக நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த வழிமுறை. வழிமுறை அப்படின்றது எவ்வளவுக்கு எவ்வளவு நேர்மையானதும் உண்மையானதாகவும் இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளுடைய இலக்கை அடையக்கூடிய நேரமும் அதுக்கான காலமும் ரொம்ப ரொம்ப குறுகியதாக இருக்கும். அதனால் இலக்கு வந்து முக்கியம். அதனால் லட்சியத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நல்ல இலக்கை மாத்திரம் நம்ம நிர்ணயித்தா போதும். அந்த நல்ல இலக்கை அடைகிறதுக்காக எந்த மாதிரியான வழிமுறையில் கூட போய் அந்த இலக்கை அடைஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறது இருக்கே, அதில் காந்தியடிகளுக்கு உடன்பாடே கிடையாது. அதனால் காந்தியடிகளுடைய அணுகுமுறையில் அவர் முக்கியத்துவப்படுத்தினது எது அப்படின்னு சொன்னால், இலக்கை விட நாம தேர்ந்தெடுக்கக்கூடிய வழிமுறை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னார். இப்போ அவர் ரொம்ப எளிமையாக மக்களுக்கு புரியும் மாதிரி கூட சொன்னார். இப்போ ஒரு ஊருக்கு நம்ம போகிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த ஊருக்கு எந்த பாதை சரியான பாதையோ அந்த பாதையை தேர்ந்தெடுத்துட்டோம்னா போதும், அந்த பாதை அது நேராக கொண்டு போய் நம்ம அந்த ஊருக்கு கொண்டு போய் விட்டுரும். நீங்கள் ஊரை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் சரியான பாதையை தேர்ந்தெடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பாதை உங்களை கொண்டு போய் அந்த இடத்துலையே கொண்டு போய் விட்டுரும். ஆனால் நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம், இப்போ பொதுவாக என்ன சொல்லுவோம், இப்போ உடனடியாக நம்ம வந்து அந்த இலக்கை அடையணும் அப்படின்னு சொன்னால் ஏதாச்சும் ஒரு ஷார்ட்கட் கிடைக்குமா, எப்படியாச்சும் ஒரு எளிமையான ஒரு வழி கிடைக்குமா, ஏதாச்சும் ஒரு குறுக்கு வழின்னு நம்ம சொல்கிறோமே, அந்த குறுக்கு வழி என்ன அப்படின்றத பற்றி நம்ம ரொம்ப தீவிரமாக யோசிக்கிறோம். அந்த குறுக்கு வழியில் போய் நம்ம எப்படியாச்சும் ஜெயிச்சிடலாமான்னு நினைக்கிறோம். இப்போ ஒரு உதாரணத்துக்காக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, ரெண்டு புள்ளிகள் இருக்குது, ஒன்று இலக்கு, ஒன்று நம்ம புறப்பட வேண்டிய இடம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, அந்த அந்த இலக்கை போய் அடைகிறதுக்கு எந்த வழியில் நம்ம போனால் எளிமையாக போய் சேருவோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் எந்த வழியெல்லாம் போட்டு நீங்கள் மேப்பில் பார்த்தீங்கன்னாலும் அது வந்து எளிதாக அடையக்கூடிய ஒரே வழி நேர்கோடு மாத்திரம்தான். அதனால் ரெண்டு புள்ளிகளுக்கு இடையில் குறைஞ்சபட்ச தூரம் அப்படின்றது வந்து நேர்கோடு மாத்திரம்தான். அதனால் நேர்வழி தான் எளிதான வழி. நேர்வழியில் போனோம்னா தான் நம்ம சீக்கிரமாக இலக்கை போய் அடையலாம். நாம் எல்லாரும் நினைக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், குறுக்கு வழி அப்படின்னு சொல்லி, குறுக்கு வழின்றது நேர்வழி. அதனால் காந்தியடிகள் சொன்னது வந்து அந்த இலக்கு எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய வழிமுறையும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னார். நம்ம கேஷுவலாக நம்மளுடைய வழக்கு மொழியில் சொல்லோம் அப்படின்னு சொன்னால், விதை போட்டு ஒன்று போட்டால் சுரவண்டா முளைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஒரு மா கண்டை நட்டு வச்சுட்டு அதில் பலாப்பழத்தை எதிர்பார்க்கவே முடியாது. எந்த விதையை நீங்கள் நடுறீங்களோ அந்த விதை தான் பின்னாடி வளர்ந்து அது மரமாக கொடுக்க போகுது. அது மாதிரி நாம் எந்த மாதிரியான ஒரு வழிமுறையை தேர்ந்தெடுக்கிறோமோ அந்த வழிமுறை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுதான் இலக்கை போய் அடையும். அப்போ காந்தியடிகளுடைய வழிமுறை என்ன, அவருடைய இலக்கு என்ன அப்படின்னு சொன்னால், அவர் சொல்கிறாரு, உண்மையை கண்டறிகிறது தான் என்னுடைய முக்கியமான லட்சியம் அப்படின்றார். ஏன்னா அவருக்கு உண்மைதான் கடவுள், அந்த உண்மையவே கடவுளாக பார்த்தவர், தரிசனம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறார், உண்மையை தரிசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். அந்த உண்மையை கண்டறியக்கூடிய அந்த நேரத்தில் எந்த பாதையை நம்ம தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னும்போது, அவர் தேர்ந்தெடுத்த பாதை, நமக்கு அவர் எல்லாம் சொன்ன பாதை அப்படின்றது அகிம்சை வழிமுறை தான். அவர் தெளிவாக சொல்கிறார், உண்மையை நீங்கள் அடையணும் அப்படின்னு சொன்னால் அகிம்சைன்ற வழிமுறையை தவிர நீங்கள் எந்த வழிமுறையிலையும் போய் நீங்கள் உண்மையை அடைய முடியாது அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் போய் உண்மையை கேட்டீங்க அப்படின்னு சொன்னால், உங்ககிட்ட வரணும், நான் எப்படி வர்றது அப்படின்னு சொன்னால், அகிம்சை வழியில் போ அப்படின்னு சொல்லுவோம்.
அகிம்சை கிட்ட போய் நான் ஒளிமறையில் வந்தேன்னா நான் எங்க போவேன் அப்படின்னு சொன்னா நான் உன்னை உண்மைக்கு கொண்டு போய் விடுவேன் அப்படின்னு சொல்லும். அதனால காந்தியடிகளுக்கு அந்த அகிம்சையும் உண்மையும் ஒரு ஒரு நாணயத்தோட இரண்டு பக்கங்கள் மாதிரி. அந்த இரண்டு பக்கங்கள் எப்படி ஒரு நாணயத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி காந்தியடிகளுடைய சிந்தனைக்கும் இந்த உண்மையும் அகிம்சையும் ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது. அகிம்சையான வழிமுறை மூலமாக தான் போய் நம்ம போய் அந்த உண்மையை அடைய முடியும், நாம் நினைக்கக்கூடிய இலக்கை அடைய முடியும். அதனால வன்முறையான ஒரு வழிமுறையில் போய் ஒரு ஜனநாயகத்தை நம்ம அடைய முடியாது அப்படின்றதுல ஆணித்தரமான ஒரு நம்பிக்கை அவருக்கு வச்சுருந்தார். ஒரு சுதந்திரமான ஒரு நாடு, சுதந்திரமான சிந்தனை நமக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் அது அடக்குமுறை மூலமாக வன்முறை மூலமாக ஒரு வழிமுறையை தேர்ந்தெடுத்து நிச்சயமாக அதை கொண்டு போய் நம்ம அடைய முடியாது அப்படின்னு நினச்சாரு. அதனால் எப்படி வந்து இலக்கு முக்கியம்னு நம்ம நினைக்கிறோமோ அதே அளவுக்கு நமக்கு கொடுக்க வேண்டியது முக்கியத்துவம் எதுக்கு அப்படின்னு சொன்னால் நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த வழிமுறை, வழிமுறை சுத்தமானதாகவும் நேர்மையானதாகவும் தெளிவானதாகவும் இருந்தது அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நம்மளுடைய இலக்கை கொண்டு போய் நம்ம விரைவில் வந்து அடையலாம். அதுதான் நேர்மையான வழி, அந்த உண்மையான வழி, அல்ஹிம்சையான வழி, அதுதான் நேர்வழி, அதுதான் நமக்கு எளிமையாக இலக்கை போய் அடைய வேண்டிய வழி. அதுதான் காந்தியடிகளுடைய சிந்தனையோட மொத்த கருத்தாக்கம்.